ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஒரு டிப்ஸை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது நீங்கள் வந்து டெய்லி பேசிஸில் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களோட ஓவரால் ஃபெர்டிலிட்டியும் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து நல்லா பேலன்ஸ் ஆகும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியாகும், கருமுட்டை வளர்ச்சி மற்றும் கருமுட்டையோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இன்க்ரீஸ் ஆகி கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒருவேளை நீங்கள் வந்து கொஞ்சம் ஒபீஸாக இருக்கீங்க, உங்கள் உடம்புல வந்து கொழுப்பு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா உங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக ஒல்லியாக இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்காதீங்க, அப்படி கிடையாது. எக்ஸ்ட்ரா கொழுப்பு இருந்தால் அதை கரைக்குமே தவிர, நீங்கள் ஒல்லியாக இருந்தீங்க கரெக்டான வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒருவேளை அது உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு பதிலாக, அதாவது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு டிப்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அது என்ன ஃபஸ்ட்டு டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ். இப்போ நீங்கள் இது வரைக்கும் சீட் சைக்கிளிங் பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து பூசணி விதை, ஃப்ளாக் சீட்ஸ், அப்புறமா வந்து பம்ப்கின் சீட்ஸ், அப்புறம் சூரியகாந்தி விதைன்னு இப்படி நிறைய சீட்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த சியா சீட்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் நிறைய பேர் வந்து இது ஃபாலோ பண்ணுறாங்க. வெயிட் லாஸ் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து சியா சீட்ஸ் அப்படின்றாங்க. பட் இது ரீசன்ட் ட்ரெண்டே கிடையவே கிடையாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் நம்ம ராஜாக்கள் வந்து இந்த சியா சீட்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு இதில் இல்லாததே கிடையாது, அதாவது அந்தளவுக்கு இதில் இல்லாத பெனிஃபிட்ஸே கிடையாது. உங்களோட ஓவரால் ஹெல்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சியா சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சியா சீட்ஸில் அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் இல்லாததே இல்லை. மெயினாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கும் கருமுட்டை வளர்ச்சிக்கும் கருமுட்டையோட குவாலிட்டிக்கும் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கும் தேவைப்படக்கூடிய நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குட் ஃபேட் HDL அப்படின்னு சொல்லக்கூடிய ஒமேகா 3 ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இதில் ரொம்பவே ஜாஸ்தி இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் வந்து மினரல்ஸ் என்னென்ன மினரல்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் இதில் இருக்குது. அப்புறமா அயன், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் இந்த மாதிரியான மினரல்ஸ் இதில் நிறைய இருக்குது. நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால இது வந்து உங்களோட வெயிட்டை மேனேஜ் பண்ணும், உங்களோட கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, பசியை வந்து செட்டில் பண்ணும். அதாவது ரொம்ப ஓவர் பசியில் நீங்கள் வந்து சாப்பிட போவீங்க, பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சியா சீட்ஸ் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பசி வந்து ரொம்ப இருக்காது, கரெக்டாக அளவாக சாப்பிடுவீங்க. ஸோ இதில் ஃபைபர் ரிச் இருக்குது, அதனால இது வந்து மலசிக்கல் பிரச்சனையை சரி பண்ணும், உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணும். ஸோ நீங்கள் வந்து இந்த சியா சீட்ஸை வந்து எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். பட் இல்லை அப்படின்னா நீங்கள் மிட் மார்னிங்கில் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் ஈவினிங்க்கு மேலே எடுத்துக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. எப்போவுமே இந்த சீட்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மணிக்குள்ளேயாவது நம்ம எடுத்துக்கணும், அதாவது மதியம் 3 மணிக்குள்ளேயாவது எடுத்துக்கணும், அதுக்கு மேலே எதுவும் எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க மற்ற சீட்ஸ் எடுக்கும்போது இதை எடுத்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். மற்ற இது எடுக்கிறீங்க எடுக்கல, இந்த சீட் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதை வந்து நான் சொன்ன மாதிரி சும்மா வாட்டரில் ஊற வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அது அப்படியே உபி அந்த மாதிரி வந்துடும், ஒரு கிளாஸாக இருக்கிற மாதிரி வலுவலுன்னு ஜவ்வரிசி மாதிரி வந்துடும், ஒரு ஜெல் மாதிரி இதில் ஃபார்ம் ஆகிடும். இது வந்து நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஒரு லெமன் ஜூஸில், ஒரு ஆரஞ்சு ஜூஸில், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஜூஸில் கூட நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஒருவேளை இந்த சியா சீட் கிடைக்கல, இல்லை எனக்கு சியா சீட் சாப்பிட பிடிக்கல, இல்லைனா இதுக்கு ஏதாவது வேறு மாற்று இருக்கா, இது விலை கூட இருக்குது, இப்படி ஏதாவது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸ். நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க, சியா சீட்ஸும் சப்ஜா சீட்ஸும் ஒன்று தான் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ரெண்டுமே வேறு வேறு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் ஏறக்குறைய கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஒரே பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய இந்த சப்ஜா சீட்ஸ், அதாவது சியா சீட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் சியா சீட்ஸே எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சப்ஜா சீட்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாடிக்கு தேவையான ஃபைபர் இருக்கும், கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும், உங்கள் உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணி பாடி வந்து சரியான ஹீட் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கும் உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு சூதிங் எஃபெக்ட் கொடுக்கும், உங்களோட வயிற்றுல சுற்றி இருக்கிற புண்களை ஆற்றும், அதே மாதிரி குடல் வந்து நல்ல சுத்தமாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சியா சீட்ஸ்க்கு பதிலாக இந்த வந்து சப்ஜா சீட்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சியா சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒருவேளை உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்
ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டியுமே வந்து இந்த சியா சீட்ஸில் இருக்குது. இல்லைனா ரெண்டு சீட்ஸுமே சேர்த்து எடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக ரெண்டு சீடுமே நீங்கள் வந்து சேர்த்து எடுக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.